வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. இன்றைய தினம் வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 15வது நாளுக்கான வீடியோ வந்துட்டோம். ஆனால் சேலஞ்சாக போகலைங்க, சேலஞ்சு தான். ஒரு ஒரு நாளும் செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி டெய்லி சேலஞ்சஸ்ங்க. இன்றைய தினம் வெற்றிகரமாக செலிபஸியை முடித்தா இப்படி ஒரு ஒரு படிக்கட்டாக செல்லும்போது நம்ம 1000 நாளும் செல்லலாம், ஏன் நம்ம வாழ்நாள் முழுக்கவும் போக முடியும். ஆகவே சகோதரர்களே, இன்றைய தினம் செலிபசி சேலஞ்ச். அப்புறம் பல சகோதரர்கள் வந்து கேள்வி பதில் கேட்டிருக்கீங்க, அப்புறம் வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்குது, கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் சகோதரர்களே, அந்த மன உறுதி செலிபசி ஃபாலோ பண்ணுறது மூலமாக அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறையா தெரிஞ்சால் ஒரு ஊக்கம் கிடைக்கும்னு பலரும் கேட்டுட்டே இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸஸ்க்காகவே தனி பிளேலிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம், தயவு செஞ்சு அதில் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அப்புறம் பல சகோதரர்கள் வந்து நேரில் மீட் பண்ணணும்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, மெயில் பண்ணுறீங்க, அப்புறம் கால் பண்ணுறதுக்கு நம்பர் கேட்குறீங்க. சகோதரர்களிடம் நான் பணிவாக சொல்லிக்கிறது தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறதே இல்லைங்க ஆச்சுங்களா, அது ஒரு மூலையில் கிடக்கும் அவ்வளோதான். ஏன்னா அதை நான் எடுத்து பேசுறதுக்கு ஆரம்பித்தாங்க, நம்ம லைஃப்பில் ஒரு நாளின் பெரும்பகுதியான நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதில் போயிடும். அப்புறம் நம்முடைய எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி போயிட்டுருக்கும், வேறு வேலையில் நம்ம ரெகுலர் ரொட்டீனில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியறது இல்லைங்க. ஆகவே தான் மெயில் அனுப்ப சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது எல்லாரையும். சகோதரர்களே, நேரில் மீட் பண்ணலாம் ஆச்சுங்களா, ஐ ஹாவ் ஐடியா இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ அப்படின்னா மங்க் மோட் அண்ட் மாடர்ன் செலிபஸியில் இருக்கும் சகோதரர்களை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருந்தால் மட்டும் நம்ம வந்து நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க. ஆனால் இப்போதைக்கு இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுங்க. இந்த கொரோனா தடுப்பூசி அது இதுன்ட்டுங்க, இன்னும் அரசாங்கத்தின் கெடுபடி, ஒரு சகோதரர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறக்குள்ள அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படட்டும், அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கேள்வி பதிலுக்கு வேக வேகமாக போயிடலாங்க. நிறைய பேர் இவ்வளவு நாட்கள் கடந்துள்ளீர்களே, உங்கள் அனுபவம் என்ன என்று கேட்பதால் இந்த பதிவு. நம்முடைய ரமேஷ் ராஜா சகோதரரின் அனுபவ பதிவு. 108 நாட்களை கடந்ததிலிருந்து எனது வாழ்க்கை என் கையில் உள்ளது. துரதிருஷ்டவசமாக ஒரு பெண்ணின் நிர்வாண கோலமோ ஆபாச காட்சிகளோ போன் மூலமாகவோ அல்லது தொலைக்காட்சி வாயிலாகவோ என் கண்ணில் பட்டாலும் சுலபமாக கடந்து போக முடிகிறது. பிரகாஷ் சகோ ஒரு கதை சொல்லுவார். ஒரு முனிவர் ஒரு பெண்ணின் உதவியின் பேரில் நிர்வாணமான பெண்ணை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு சென்று விட்டு தன் வழியே நடந்து செல்லுவார். அதற்கு சீடர் கேட்பார், ஆசிரமத்தை அடைந்த பிறகு முனிவர்களாகிய நீங்கள் நிர்வாணமான பெண்ணை தூக்கிச் செல்லலாமா என்று. அதற்கு அந்த முனிவர், நான் அப்பெண்ணை அங்கேயே இறக்கிவிட்டு விட்டேன், ஆனால் நீ ஏன் இன்னும் அப்பெண்ணை சுமக்கிறாய் என்பார். அந்த முனிவரின் மனநிலையை நானும் அடைந்து விட்டேன். இப்போது எந்த ஒரு ஆபாச காட்சிகளும் என்னை பாதிப்பதில்லை. தவறுதலாக கண்ணில் பட்டாலும் என் மனம் அதை அங்கேயே இறக்கி வைத்துவிட்டு என் குறிக்கோளை நோக்கியே நடைபோடுகிறது. நீங்களும் கடந்து வாருங்கள். 100 நாட்களை கடக்கும் போது உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் முழுமையாக வந்துவிடும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சகோதரரே, அதுதானுங்க ரொம்ப அருமை. இதுதான் நம்ம பல முறை சொல்லிட்டு இருக்கிறதுங்க. 48 நாள் கடக்கும் போதே அர்ஜஸ் வந்துச்சுனாலுமே நம்ம வந்து எளிமையாக வெளியில் வர முடியும். அதுவும் 100 நாட்கள் செல்ல செல்ல 108 நாட்கள்லாம் தாண்டும் போது இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது, புரிஞ்சுதுங்களா. உலகத்தில் இருக்கும் உணர்வுகளை நம்முடைய எனர்ஜியை வீணாக்கும் விஷயங்கள் நம் கண்ணில் பட்டாலும் அது ஒரு பொருட்டா தெரியாது. அதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடும். இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடும். அந்த புரிதல் வர்றதுக்கு என்ன வேணும், அதுக்கு உடலில் ப்ராப்பர் எனர்ஜி இருக்கணும். அந்த ப்ராப்பர் எனர்ஜியை கொண்டு வர்றதுக்காகத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும்ட்டு ஆழமாக படித்து சொல்கிறதுங்க. ஏனென்றால் இந்திய தேசத்தில் பிறந்த, மற்ற தேசம் பற்றி எனக்கு தெரியலைங்க, ஏன்னா அவங்க கலாச்சாரமெல்லாம் ஒவ்வொரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி. நம்ம பாரத தேசத்தில் பிரம்மச்சரியம் கடைபிடிக்காத இளைஞர்களின் வாழ்க்கை முறை சரியாகவோ சீரானதாகவோ இருக்காது. அவங்க என்ன கல்வி கற்றுக்கொண்டாலும் என்னதான் படிச்சுட்டு வந்தாலும் அவங்க வாழ்க்கையில் அமைதி என்பதோ நிம்மதி அப்படிங்கிறதோ இருக்காது ஆச்சுங்களா. ஒரு அலைபாயும் மனதோடு தினம் தினம் பிரச்சனையும் குழப்பத்தோடு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். ரமேஷ் ராஜா சகோதரர் லட்சியத்தை நோக்கி நடை போட்டுட்டு இருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம்ம சந்தோஷ் விக்ரம் சகோதரர், எந்த உணர்வையும் அடக்கி வைத்தால் ஒரு நாள் அது கட்டுப்பாட்டை இழந்துவிடும், பெரிய அளவில் வெளிப்படும் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா சொல்லுங்கள் என்பா. அது வந்துங்க, கோபத்தை மன்னிச்சு விட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா அது எதையுமே மன்னிச்சு விடும்போது, எதையுமே நம் உள்ளுக்குள்ளாக இறைநிலையோடு சமநிலைப்படுத்தி விடும்போது அது வெளிப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு சொம்பு தண்ணி கொண்டுட்டு போய் நீங்கள் கடலில் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடனே என்ன கடல் பொங்கிடுமா, இல்லை. நம்மகிட்ட இருக்கிறது இத்தனை உணர்வுகள் தான். அந்த உணர்வுகளை ஏன் ஆன்மீகத்தில் ஒரு மெடிடேஷன் தியானத்தில் நம்ம போய் தொய்ந்து வெளியில் வர சொல்கிறாங்கன்னா,
அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு வந்து பிரவாகமே எடுக்காது. ஏன்னா அங்கே எந்த வினையும் இல்லை. அது வந்து ஒரு பொறுமை அப்படிங்கிறது வந்து உள்ளே போய் கலந்துடும். அந்த இடத்துல கோபமோ அது எந்த ஒரு வெளிப்பாடும் இருக்காது. அதே மாதிரியே இந்த பிரம்மச்சரிய விஷயத்தை நீங்கள் மோட்டிவாக வச்சு கேட்குறீங்க அப்படின்னா, பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு முதல் 48 நாளைக்கு தான் அந்த கஷ்டமே இருக்கும். நாள் செல்ல 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 உடல் வந்து அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு வந்து பொங்கி வரக்குள்ள வழியே இல்லை. இன்னும் சாந்தமாயிருவீங்க, இன்னும் தெளிவாயிருவீங்க. மனதில் ஒரு தெளிவான பாதையை நோக்கி போயிட்டு இருப்போம். இப்போது முதல் 20 நாளுக்குள்ள இருக்கிற சகோதரர்கள் தான் அத்தனை கஷ்டத்தை ஃபீல் பண்ணுறாங்க. பெட் ட்ரீம்ஸு, நைட் ஃபாலு, அது இது அது இது நிறையா. அதே ஒரு 100 நாள் கடந்தவங்க, 48 நாள் கடந்தவங்க அமைதியாக இருக்காங்க. அவங்கள பறக்கல, கோபம் வருதுங்கள, டென்ஷன் ஆகுதுங்களா எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்க உடல் அடாப்ட் ஆயிக்கு, அதுக்கு டைம் எடுக்கும். புரிஞ்சுதுங்களா? எதுவுமே வந்து எடுத்தோடனே வந்து நான் அம்பானி ஆயிடுவேன்னா முடியுமா? அதுக்கான சில சில கஷ்டங்களை தாண்டி தான் வரணும். அது தாண்டி வர 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 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இறைநிலையோடு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கிறது எல்லாம் வல்ல அந்த இறையாற்றலையே, அந்த சிவத்தையே நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு பிரகாஷ் பேசிகிட்டு இருக்கேன், இந்த இடத்துல 1 கோடி பிரகாஷ் அந்த ஒரு சின்ன ஒரு சொட்டு இந்த சக்தியில் இருக்குதுன்னா அதை நான் வீணாக்காமல் இருந்தால் அது எனர்ஜியோட அளவு தான் என்ன சொல்லுங்கள். ஆச்சுங்களா? இறைவனை உணரணும்னாலும் வாழ்க்கையில் வெல்லணும்னாலும் பிரம்மச்சரியம் தான் வழி. வேற எந்த ஒரு வழி, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்காம நான் வந்து இறைவனை உணர்ந்துருவேன் அப்படின்ட்டு பண்ணா உணர்வாங்க, உணர மாட்டாங்கன்னு சொல்ல உணர்வாங்க, அச்சீவ் பண்ணுவாங்க, இறைவன் என்லைட்மெண்ட் கூட அடைவாங்க. ஆனா அத்தனையும் ஒரே ஒரு முறை அந்த இன்பத்துக்குள்ள போயிட்டு வந்தாங்கன்னா அப்படியே போயிடும். விஸ்வாமித்திரருக்கு அந்த நிலைமை தான். ராமருக்கே, ஸ்ரீராமருக்கே ஆயுதங்களை பற்றி பயிற்சி கொடுத்த, ஸ்ரீராமருக்கே வந்து சீதா தேவியை திருமணம் செய்து வைத்த அவ்வளவு வலிமை மிக்க ஒரு மகரிஷிக்கே இந்த நிலைமை. யோசிச்சு பாருங்க, கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு அவரு. அந்த அளவுக்கான மேன்மை தங்கிய ஒரு ரிஷி ஆச்சுங்களா, அந்த பேர்பட்ட ரிஷி, காயத்ரி மந்திரத்தை அருளிய ரிஷி பேர்பட்ட விஸ்வாமித்திரருக்கே ஒரே ஒரு முறை அந்த நாட்டியத்தை பார்த்து அந்த மயங்கிய மயக்கம் அவருக்கு குழியில தள்ளி அவர் வாழ்க்கை சிதைச்சு கடைசியில் தடி ஊனி நடக்க முடியாம நடந்து வர்ற அளவுக்கு ஆச்சு. ஏன்? பிரம்மச்சரியத்திலிருந்து தவறுனது. அதை இழுத்து பிடிக்கும் போது தான் ஜெயிக்க முடியும். ஆகவே பிரம்மச்சரியம் தான் உங்களுக்கு பொறுமையை கொடுக்கும். எந்த உணர்வையும் இறைநிலையோடு ஐக்கியப்படுத்தி அதை சமன்படுத்தவும் முடியுங்க. வாழ்க வளமுடன். அசோக்குமார் சகோதரர் கேட்டிருக்கீங்க, வணக்கம் ஐயா, விந்து சேமிப்பதால் தொழில் நன்றாக நடக்குமா, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே நம்முடைய விழிப்பு நிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? நம்ம வந்து மன உறுதியோடு ஒரு தொழிலில் வர்ற பிரச்சனைகள் பல்வேறு விதங்கள்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம செலிபஸை ஃபாலோ பண்ணாத சமயத்தில் கண்டுக்காம விட்டுருப்போம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணாமல் ஒரு சின்ன ஸ்டெப்பு அதை எடுத்து வச்சா அந்த பிஸ்னஸ் நல்லா போகும். ஆனால் அந்த ஒரு சின்ன ஸ்டெப்பை எடுத்து வைக்காமல் அந்த பிரச்சனைகளை பல நாளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் வர்றது எல்லாமே நம்மக்கிட்ட இம்யூனிட்டி அதிகமாகிறதுனால எளிமையாக ஃபேஸ் பண்ணி நம்ம தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது மிகுந்த உதவியாக இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஹில் அப்படின்ட்டுங்க ஒரு ஆங்கில எழுத்தாளர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மியூட்டேஷன் தொழிலில் மிகப்பெரிய சாதனை படுத்த பெரும்பாலானோரும் வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அதாவது செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க தான் அப்படின்ட்டு ஆழமாக சொல்லியிருப்பாருங்க. நான் அந்த பாட்டை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு நாள் படித்து தனி வீடியோவே போட்டு காட்டுறேன். ரொம்ப அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பாரு. வாழ்க வளமுடன் சகோதரரே, நீங்களே ப்ராக்டிக்கலாக உணர முடியும் ஆச்சுங்களா. சொல்கிறது சொல்லால் மட்டும் நம்ப வேண்டாம். நீங்களே ப்ராக்டிக்கலாக நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம காந்த ஆற்றல் அதிகரிக்கும் போது உங்கள் மேலே உங்களுடைய தொழிலாளர்களுக்கு ஒரு மரியாதை வரும். புரிஞ்சுதுங்களா? ஒரு ரெஸ்பெக்ட் வரும். உங்களுடைய காந்தாற்றல் அதிகரிக்க 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 ஆச்சுங்களா. அதாவது நீங்கள் வந்து அவர்களின் காந்த ஆற்றல் உங்களை நோக்குது, அவர்கள் கண்கள் மூலமாக வேலை செய்கிறவங்களுக்கு ஆச்சுங்களா. அப்போது உங்கள் காந்த ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் மேல் ஒரு மரியாதை, நீங்கள் ஒரு விஸ்வரூபமாக தெரிவிங்க சரிங்களா. அதுக்கு வந்து செலிபஸி ரொம்ப உதவியாக இருக்குங்க. தொடர்ந்து பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பேசிக்கான அறிவுரை. செலிபஸில மட்டும் ஒரு 48 நாள் கடந்து பாருங்க, நிச்சயம் சக்ஸஸ் கிடைக்கும். வாழ்க வளமுடன். அடுத்து வந்து அண்ணா வணக்கம், நான் 4 டேஸாக சுய செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு நைட் ஃபால் ஆகுது. எனக்கு எந்த விந்துவும் வெளியில் போகிறது இல்லைன்னா இது எதுவும் பிரச்சனையா? நார்மலாக நான் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணால் இந்த நைட் ஃபால் சரியாகுமா? என்னால் நைட் தூங்கவே முடியல, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கன்ட்டு சகோதரரே. 4 நாள், 5 நாள், 8 நாள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பலவீனம். புரிஞ்சுதுங்களா? நம்ம வீணாகவே கூடாது. எப்போ வீணாகணும்? எப்போவோ வாழ்க்கை துணைக்கு குழந்தை வேணும்னு சொல்லும்போது வீணாக்குனா அதில் ஒரு நியாயம்.
மற்ற நேரங்களில் வீணாக்குறதுக்கு எப்போ வீணாக்குனாலும் அது தவறு. அவ்வளோ பலவீனம் நம்மக்கிட்ட. அது அது வந்து உடல் ஒரு பழக்க சுழற்சி, பழக்க தோஷ சுழற்சி. மூணு நாள் நாலு நாள் டெய்லி டெய்லி அப்படி வீணாக்கி வீணாக்கி பழகினதுனால எங்கே நம்ம உடல் வந்து கேட்குது, புரிஞ்சுதுங்களா, ஐயோ எங்கே வீணாக்க முடியாத வீணாக்கிளையாட்டிருக்குது, எப்போ வெளியில் தள்ளுவாருன்ட்டு அந்த ஒரு பழக்க தோஷ சுழற்சியில் அந்த மாதிரி ஆகுங்க. 48 நாள் நீங்கள் நைட்ஃபால் ஆகிறது, வெட்ரீம்ஸ் ஆகிறது, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க, இக்னோர்னா புறக்கணிச்சிருங்க. அப்போ நீங்கள் புறக்கணிச்சு வரும்போது எளிமையாக 48 நாள் கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். அப்போது ஒரு ஒரு ப்ராப்பரான ஸ்டேஜ், அதுக்கு மேலே ரொம்ப எளிமையாக இருக்குமுங்க. செலிபஸை ஆரம்பகிட்டே கஷ்டம், பிரம்மச்சரியம் போக 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 எளிமையாக இருக்கும். ஆகவே மன உறுதியோடு வாங்க, இது சரியாகும். அதுவும் 48 நாள் கடந்தும் இந்த குழப்பம் இருந்தால் மிக அருமையான சித்தர்கள் வழியில் திருமூலர் உரைத்த விந்துஜெயம் பயிற்சிகளை நம்ம ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். மாடர்ன் அண்ட் மங்க்மோல் இருக்கிற சகோதரர்களாக நீங்கள் கலந்து கொள்ளும்போது எளிமையாக நீங்கள் பயிற்சிகளை உங்களுக்குள்ளாக எடுத்துக்கலாமுங்க. அது இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வந்து முழுமையாக வெளியில் கொண்டு வந்துடும். ஏன்னா எனர்ஜி உற்பத்தி ஆக ஆக பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க நீங்கள் பேங்க்கில் போட்டு வைக்கும்போது செலவில்லைங்க, செலவில்லை, செலவு பண்ண மாட்டேங்க. ஏன்னா பணம் கையில் இருந்தால் செலவாயிட்டு இருக்குதுங்கிற பழக்கம் மறைஞ்சிடும். அப்போது உங்களுக்கு இந்த குழப்பத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கான மிக எளிமைய தீர்வாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் அண்ணன், எனக்கு 2 சந்தேகங்கள். எனக்கு 18 வயது, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அவளுடன் என் எனர்ஜியை வீணாக்கி இருக்கிறேன், அவளைத்தான் மேரேஜும் செய்ய போகிறேன் அண்ணா, அதனால் அவளோட என் எனர்ஜியை வீணாக்கினால் தவறாண்ணா? கண்டிப்பாக தவறு, சரிங்களா? தவறுனால் மிகப்பெரிய தவறு. திருமணத்துக்கு முன்னாலே நீங்கள் குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணி வீணாக்குனீங்கன்னா தவறுன்னு அவர் சொல்லலை, சரிங்களா? ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பெற்றுக்குவீங்க சொசைட்டியில், அந்த குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்ல. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறது தப்பு. செலிபஸை ஃபாலோ பண்ணுங்கள், பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையினால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் கொண்டு போய் அவங்களே சிக்க வச்சுருக்கீங்க. அந்த பாவம் உங்களுக்கு சேர்ந்துடக்கூடாது. நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள், அவங்களே ஆன்மீக வழியில் திருப்புங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழப்பத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை புதுசு புதுசாக சேர்த்திக்கிங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். திருமணத்துக்கு முன்னால் இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா? நீங்கள் மட்டும் பாவம் பண்ணலாம், அந்த பெண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து நமக்கு எடுக்கிறோம், புரிஞ்சுதுங்களா? ஆண்கள் தான் மிக முக்கிய காரணம். ஆகவே அந்த செயலை முடிஞ்சளவு தவிர்க்க பாருங்கள். நீங்கள் தவிர்க்கும் போதே அவங்களும் புரிஞ்சு சரியாயிக்குவாங்க. வாழ்க வளமுடன். நான் ஒரு அத்லெட் அண்ணா, முன்னாடி சுய இன்பம் செய்யும் போது நன்றாக ரன்னிங் போக முடிஞ்சது, பட் இப்போ செலிபஸை ஃபாலோ பண்ணும்போது என்னால் ஒழுங்காக ரன்னிங் ப்ராக்டிஸ் எடுக்க முடியலைண்ணா. லைஃபே வெறுத்த மாதிரி ஃபீல் ஆகுது, என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வருதுண்ணா. அதுக்கு என்ன ரீசன்? பட் சம்டைம்ஸ் எனர்ஜெட்டிக்காக இருக்குது, சம்டைம்ஸ் எதுக்கு கோபம் வருதுன்னே தெரியாமல் ரொம்ப கோபம் வருது. ஆனால் யாரை பார்த்தாலும் என்ன செய்ய வேண்டும், அதாவது இது உங்களுக்கு எனர்ஜி ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகலை, அல்லது டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகிறதுக்கான ஒரு பாத்தை வந்து உடல் தேடிட்டு இருக்கு, ஆச்சுங்களா? எனர்ஜியை நீங்கள் ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் ஒன்று, நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணுறீங்க இல்லைங்களா, அதில் முழு கவனத்தோடு இருங்க. அது வந்து உங்களுக்கு தளர்வாக இருக்குது, சோர்வாக இருக்குது, அது எல்லாமே வந்து நீங்கள் இப்போது ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு அப்படி தெரியலாம். ஏன்னா உடல் ஒரு ஃப்ளாட் லைனில் இருந்துச்சுன்னா அது தன்னைத்தானே சீர் செய்யும் வேலையில் இருக்கும். அப்போ நீங்கள் இன்னொரு வேலையை கொடுக்கும்போது என்னடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆகவே மன உறுதியோடு ஒரு 48 டேஸ் கடந்துருங்க, உங்களுக்கு இந்த குழப்பங்களுக்கான விடை அப்போது உங்களுக்கே கிடைக்கும், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன கேட்டிருக்கீங்க, கோபம் வருது, கோபம் வர்றது தான் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராப்பராக ஆகலை அப்படின்ட்டு. இதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வெறும் ஒரு 100 ரூபாய் பயிற்சி கட்டணத்தில் வந்து, அது சர்வருக்கு நம்ம கட்ட வேண்டிய கட்டணத்தை மட்டும் நீங்கள் கட்டிட்டு, மன அளவிலும் அதை எப்படி நம்ம வந்து கட்டுப்பாடு பண்ணுறது அப்படின்ட்டு பயிற்சிகளை 30 நாளுக்கான பயிற்சிகள் ஆன்லைன்லேயே இருக்குதுங்க. உங்கள் மொபைல் ஃபோன் வச்சு எடுத்துக்கலாம், பயன்படுத்தி கொள்ளுங்க, சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வினோத்குமார் சகோதரர் கேட்டிருக்கீங்க, அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட், ஐ எம் 70 டேஸ் இன் நோஃபேப், ஐ டோன்ட் கிராஸ் ஃபிளாட் லைன் 8, வென் ஐ வில் கெட் மை ஃபிளாட் லைன்? வாழ்க வளமுடன். சிலருக்கு வந்து ஃபிளாட் லைன் வர்றது தெரியுது, சிலருக்கு தெரியாது. பெரும்பாலானோருக்கு ஃபிளாட் லைன் அப்படிங்கிற விஷயமே வராது, நல்லா தான் இருக்கும், ஆச்சுங்களா? ஒரு சில சகோதரர்களுக்கு ஃபிளாட் லைன் வரும். ஆகவே ஃபிளாட் லைன் அப்படிங்கிறது வந்து நம் உடல் தன்னுடைய எனர்ஜியை சீர் செஞ்சு கொள்றதுக்காக நாம் காப்பாற்றி வைத்திருக்கும் ஃபுல்லஸ்ட் எனர்ஜி, செலிபஸினால் பிரம்மச்சரியத்தினால் காப்பாற்றிட்டு இருக்கிற அந்த உயிர் சக்தியை முழுமையாக பயன்படுத்திக்கும் போது, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ஷியல் எனர்ஜியாக எடுத்து செலவு பண்ணலாம். அது வந்து ஒரு ஒருத்தரின் பரம்பரை பழக்க வழக்கங்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் வந்து பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகாமல் இருந்திருக்கலாம் சுய இன்பத்தினால. ஆகவே இது போன்ற ரீசன் இருக்கலாமுங்க. ஆகவே ஃப்ளாட் லைன் வந்தால் வரலைனா கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, இக்னோர் பண்ணுங்கள். அதை பற்றி புறக்கணிச்சிட்டு செலிபஸி டேஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்து எஸ் ஜே கே சகோதரர்,
ப்ரோ, பேட் தாட் வரும்போது வாட்டர் லிக்விட் மாதிரி வருது, இதனால உடம்பு திறமை இருக்குமா திறமா இருக்குமா, அது பிந்துவா இல்லையா வேறையா? இது பத்தி நான் ஆரம்ப காலங்களில் நிறைய முறை சொல்லியிருப்பானுங்க. நம்ம வந்து அட்ஜஸ்ட் வரும்போது, காம உணர்வுகள் வரும்போது, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது, படிக்கும்போது, கேட்கும்போது, ஒரு வகையில் வந்து நம்முடைய இனப்பெருக்க பாகங்கள் வந்து விரிவடையுது, பெருசாகுது. அப்போ என்ன ஆகுது தெரியுங்களா? நம்ம உடல் ஒரு வகையான உமிழ்நீரை போல ஒரு திரவத்தை சுரக்கும். அது ஒரு அளவுக்கு வந்து உமிழ்நீர் மாதிரியே பசவாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம்னா, நாம் வந்து அந்த காலத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ், இந்த மாதிரி ஆபாசத்தை தூண்டும் விஷயங்கள்லாம் கிடையாது. ரியலாக ஒரு கேர்ள் நம்மக்கிட்ட வந்து பக்கத்தில் நிற்கும் போது, ஒரு குழந்தைக்காக இனப்பெருக்க செயலில் ஈடுபடும் போது தான் அந்த விரைப்புத்தன்மை அப்படிங்கிறதே உணர்ந்துட்டு இருந்தோம். எப்போ? ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக. இப்போ ஒரு ஒரு 40-50 வருஷம், ஒரு 2 தலைமுறைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆபாச விஷயங்கள் கை கட்டின தூரத்துக்கு வருது. நம்ம உடலுக்கு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கான பரிணாம வளர்ச்சிக்கு பல 100 ஆண்டுகள் எடுக்கும் ஆச்சுங்களா. அப்போது இப்போ தான் வந்திருக்கிறதுனால நம்ம உடல் வந்து அதை உண்மை நம்பிடுது. இந்த ஆபாச விஷயங்களை நம்ம சிந்தனையினால் நினைச்சா கூட அதை உண்மை நம்பி இனப்பெருக்கத்துக்கு தயாராவதற்கான ஒரு திரவத்தை சுரக்குது. அந்த திரவம் விந்து சக்தி கிடையாது. எப்போ நம்ம விந்து சக்தியை வீணாக்கணும் அப்படின்ட்டு லாக்டோஸ் திரவம் தான் முதல்ல வரும். அது வந்து இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபட்டு அதன் பிறகு நம் மனதார அல்லது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே ஓகே நீ வந்து குழந்தை நீண்ட நேரம் வந்து ஓகே பொசிஷன் வந்துருச்சு உடல், புரிஞ்சுதுங்களா? குழந்தை பிறப்புக்கான பொசிஷன் வந்தாச்சு அப்படின்ட்டு உடல் வந்து அதை வெளித்தல். அதுவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து விந்து சக்தி உயிரணுவாகவே உயிரணுக்கள் வந்து விந்து சக்தியாகவே கன்வெர்ட் ஆகிருக்காது. அப்போ தான் கன்வெர்ட்டே ஆகும். எப்போ நம்ம எச்சில் துப்புறக்கு சில செகண்ட் முன்னாடி அப்படியே புளிச்சுன்னு பண்ணி அந்த ஜென்ரேட் பண்ணி துப்புறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஆகவே ஆனால் அதில் போகிறது கோடான கோடி உயிரணுக்கள். அப்போது நம்ம உடல் நம்முடைய முழு பெர்மிஷன் இல்லாமல் நம்ம அந்த செயலில் முழுமையாக ஈடுபடாமல் வீண் ஆகாது. ஆகவே நீங்கள் மன உறுதியோடு 48 நாள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இந்த சின்ன லாக்டோஸ் திரவத்துக்காக நீங்கள் கவலைப்பட்டு செலிபஸியிலிருந்து நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை ஆச்சுங்களா. அட்ஜஸ்ட் வந்துட்டு இருக்கட்டும், அது பார்க்கல வரட்டும் போகட்டும், இக்னோர் பண்ணிடுங்க ஆச்சுங்களா. அதனால விந்து சக்தி போகிறதில்ல, எனர்ஜியும் பெருசாக குறையாதுங்க. ஒரு விஷயம் நடக்கும், ஏன்னா அட்ஜஸ்ட் ஆகிறதுனால நம் உடலில் இருக்கும் உயிர் அணுக்கள் வந்து உடல் முழுவதும் பரவி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து மூலாதார சக்கரத்தை நோக்கி திணிவுபடும். புரிஞ்சுதுங்களா? திணிவடை, உடல் இருக்கிற எனர்ஜி அந்த காந்த ஆற்றல் எல்லாம் மூலாதார சக்கரத்தில் திணிவுபடுறதுனால அந்த அர்ஜஸ் வந்தாலுமே எனர்ஜி குறைஞ்ச எனர்ஜி வந்து ஒரு மாதிரி டல் ஃபீலிங் வரும். அர்ஜஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியில் வந்தோடனே, ஏன்னா எல்லாம் அங்கே இருக்கு இனப்பெருக்கு பாகங்கள். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜஸ் எல்லாம் வரும்போது விந்துஜயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்யும் போது அந்த ஒரு இடத்துல திணிவாய் கீழே இருக்கிற எனர்ஜி வந்து மேல் நோக்கி இழுத்து நம்ம வந்து ஆக்கினை மற்றும் துரிய சக்கரத்துக்கு மேலே எடுத்து கொடுக்குறோம். அப்போது அந்த வேஸ்டான அந்த டல்னஸ் வந்து நமக்கு வராமல் இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரன். ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன். லாக்டோஸ் திரவம், அதுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க, உமிழ்நீர் மாதிரி இருக்கிற திரவம். அது வந்து ஆங்கிலத்தில் ஒரு ஒரு பேர் மாற்றிக்கிட்டே கிடப்பாங்க, அதுக்கு நம்ம போகல. இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், செலிபஸி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஒரு 48 நாள் 90 நாள்லாம் கடக்கும் போது இதையும் கண்ட்ரோல் பண்ணுவதற்கான சக்தி வந்துடும். அப்போ அதுவரை நீங்கள் உறுதியாக இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து, அண்ணா ஐ ஹாவ் சம் ஐ ப்ராப்ளம், ஷார்ட் சைட், ஐ யூஸ் கிளாஸ், ஐ எம் அ டீனேஜர் நவ், ஐ ஃபாலோ நோ ஃபேப், இட் வில் ஹெல்ப் டு ரிகவர் மை ஐ சைட், ஐ வில் ஓவர் கம் ஃப்ரம் கிளாஸ், ப்ளீஸ் ரிப்ளை அண்ணா. சகோதரரே, முதல்ல செலிபஸியில் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறத முதல்ல தவிர்த்துருங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து கண்களை வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பருக்கே ஆனதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், அனுபவத்தை சொல்கிறேன். அவங்க கிளாஸினுடைய பவரை எச்சு தான் பண்ணிட்டு போனாங்களே ஒழிய அந்த கிளாஸ் போட்டதுனால கண் சரியாச்சானா ஆகலை, அது எச்சாகி தான் போச்சு. ஆகவே என்னையவே கிளாஸ் தான் போட சொன்னாங்க சின்ன வயசாக இருக்கும்போது. நானுமே போட்டிருந்தேன் 6 மாதம், ஏன்னா அது சினிமாவில் டிவியில் அதில் இதில் விளம்பரத்தை பார்த்து அந்த மயக்கம் சின்ன வயசில், அது எப்போ ஒரு 6வது 7வது வடிகளையும் வைங்களேன், கண்ணாடி ஓடுறாங்க எல்லோரும், நாமளும் போட்டு அப்படியே டீச்சர் மாதிரி அப்படியெல்லாம் நினச்சிட்டு கண்ணாடி போட்டுறது. ஆனால் எப்போ கண்ணாடி தூக்கி அந்த பக்கம் போட்டோமோ அப்போது கண் வந்து தனக்கான எனர்ஜியை தானே தேட ஆரம்பிக்கும். அப்போது இயல்பாக கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல பார்த்தா கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், அது பழக்க தோஷத்துக்காக போக போக சரியாயிரும். நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு தியானம் செய்யும்போது இந்த மொபைல் ஃபோனு, டிவி, கேட்ஜெட்ஸ் அதெல்லாம் தூக்கி குப்பையில் வீசிட்டு இதெல்லாம் தவிர்த்துருங்க. கண்ணெல்லாம் நல்லா சரியாகிற வரைக்கும் முதல்ல அதை ஒரு பொருட்டாக நினைக்காதீங்க ஆச்சுங்களா. கண் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் விடுங்க. அதுக்கோசரம் எனக்கு கண் தெரியும்னு சொல்லிட்டு இருக்காதிங்க, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, ரிலாக்ஸாக சத்தான உணவுகளை சாப்பிடுங்க.
வயிறு முடிஞ்ச அளவுக்கு எம்டியாகவும் வச்சுக்கோங்க. அப்புறம் சூரிய தவம்ன்ட்டு நம்ம பயிற்சி முறைகளை சொல்லியிருப்போம், என்றால் அதை பாருங்க. ஒன்று கண்ணாடி கழட்டினோடனே போய் அதை செய்ய வேண்டாம், அது கண்ணாடி கழட்டி ஒரு ஒரு 18 நாள் கடக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் கடந்து அதுக்கப்புறம் சூரிய தவம் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது செல்வகுமார் சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, வணக்கம் குருவே, ஒரு சந்தேகம். நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க, எனக்கு வந்து குருனெல்லாம் சொல்லாதீங்க, நான் வந்து ஒரு சிறு கருவி ஆச்சுங்களா. குருங்கிறது ஒரு வழிகாட்டி பலகை அப்படிங்கிற மோட்டிவில் சொன்னீங்கன்னா ஓகே, மற்றபடிக்கு இந்த ஒரு கருவிக்கு இந்த ஒரு துரும்பாக இருக்க மட்டுமே நான் ஒரு சாதாரண பிரகாசம் இருக்கிறதானு விரும்புகிறேன். எனக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவும் பெருசாக நீங்கள் நினைக்கவே வேண்டாம், இது ஒரு சிறு ஒரு துரும்பு உங்களுடைய முடிக்கு சமானம்னு கூட நீங்கள் நினச்சிக்கங்க. ஒரு வழிகாட்டுறதுக்கான ஒரு பலகை மட்டுமே. உங்களுடைய குரு உண்மையில் உங்களுக்குள்ளே இருக்கார், உங்களுக்குள்ளே இருக்கும் குருவை வெளிப்படைய செய்கிறதுக்கான முயற்சி தான் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன் சகோதரரே. நான் உங்கள் வீடியோ பார்த்து முதலில் 19 நாள் செலிபஸை ஃபாலோ பண்ணேன், 2வது 22 நாள், தற்போது 10 நாட்களாக செலிபஸியில் இருக்கிறேன். ஆனால் புகைப்பிடிக்கும் பழக்கம் மற்றும் மது பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லை. நான் 48 நாள் விந்து வெளியேற்றாமல் இருக்க முடியும் என்று நம்புகிறேன். ஆனால் இந்த பழக்கத்தை விட முடியவில்லை. இந்த பழக்கத்தால் விந்துவிற்கு ஏதாவது தீமை வருமா, அல்லது இந்த பழக்கத்தால் விந்து சக்தி வீணாகுமா, விந்து வெளியேற்றத்தை என்னால் தடுத்து நிறுத்த முடிந்தாலும் இந்த பழக்கத்தை விட முடியவில்லை, என் சந்தேகம் தீர வழி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. உங்களுக்கு எனர்ஜி தான் பத்தலை, புரிஞ்சுதுங்களா? 19 நாள் 22 நாள் 10 நாள் சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து புகைப்பிடிக்கும் பழக்கங்கிறது மிக கொடுமையான பழக்கம், ஆகவே அதை வந்து நீங்கள் விடுறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக விட, அப்படி விடு இப்படின்னு நம்ம எதுக்குமே வரல, அதை விட்டுட்டு அதுக்கு பதில் மாற்று ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். மாற்று, நாங்கள் துபாயில் இருக்கும்போதுங்க அந்த புகைப்பிடித்தலுக்கு பதிலாக அது ஏதோ ஒரு விளக்கு மாதிரி வச்சு அதில் ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட முடியாமல். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மாற்றாக உடலுக்கு இது கெடுதல் இல்லை அப்படின்ட்டு வேற ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாற்று பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வரக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் நீங்கள் ஒரு 48 நாள் 90 நாளெல்லாம் கடந்துட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அதை விடுவதற்கான மன உறுதி கிடைச்சிடும். பல சகோதரர்கள் 90 நாளெல்லாம் கடந்தவங்க எளிமையாக இந்த பழக்கத்திலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு போதை பழக்கம் செஞ்சாலும் அது நம்ம உடலை பாதிக்கும். நம்ம உடலை பாதிக்குது, ஒரு விஷயம் உடலை பாதிக்குது அப்படின்னாலே நம்முடைய உயிரணுக்கள் உற்பத்தி அப்படிங்கிறது, விந்து சக்தியின் உற்பத்தி, காந்த ஆற்றல் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ஒரு தரமான உடலிலிருந்து ரத்தம், அதுக்கப்புறம் எலும்பு, சாரி ரத்தம் ரசம் எலும்பு, பல்வேறு படிக்கட்டு, 7 படிக்கட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த 7 ஸ்டேஜஸ் தாண்டி நமக்கு வந்து உயிரணுவாக கன்வர்ஷன் ஆகுது. அப்படி ஆகும்போது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ரத்தத்தில் தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் காற்று, காற்றும் ரத்தமும் ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம பிராணனையும் காற்றையும் நம்ம ரத்தத்தையும் இந்த புகைப்பிடித்தலின் மூலமாக வந்து மாசுபடுத்தும் போது அதுலேருந்து உற்பத்தியாகி வரும் உயிரணுக்கள் வந்து தரம் குறைஞ்சதாக தானே இருக்கும். தரம் குறைஞ்சது அப்படிங்கிறத விட பலவீனம், பலவீனம் வர ஆரம்பிக்குங்க. ஆகவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டுற பாருங்கள். எந்த ஒரு போதை பழக்கத்துக்கும் நம்ம எப்பவுமே ஆதரவே சொல்கிறது இல்லைங்க, தேவையே இல்லை. அந்த நீங்கள் அது அந்த ஒரு பழக்கத்தை விடுங்க, விட்டுட்டீங்கன்னா லைஃப் இன்னும் நல்லா இருக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினம் அடுத்த வீடியோஸுக்கான சந்திக்கலாமுங்க. ஆல்ரெடி வந்து அரை மணி நேரம் ஆகப்போகுது. சகோதரர்கள் கேள்விகள் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களுக்கான பயணத்தில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.